Hi friends, welcome to my channel. இப்போ வந்து நம்ம கிராஸ் ஈஸியான முறையில் வந்து எப்படி பிடிச்சி தைக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 40 சைஸ் உள்ள அளவு. எப்போதுமே இந்த கிராஸ் பிடிக்கும்போது கீழே வந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த கிராஸோட அகலம் வந்து 3¾, அதை மார்க் பண்ணிக்கணும். ஹைட் வந்து 2¼ இன்ச், இதோட ஹைட் வந்து 2¼. அதே போல் இந்த சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். கிராஸோட அகலம் வந்து உங்களுக்கு இந்த 40 சைஸ் அளவுக்கு வந்து 3¾ வருது. ஹைட் வந்து 2¾. கரெக்டாக அந்த பாயிண்ட் வச்சதுக்கு நேராக சோல்டர் மடிச்சுக்கணும். இதோட மடிப்பு அகலம் வந்து 1 இன்ச். ரெண்டா மடிச்சு 1 இன்ச் வரணும். முதல் கிராஸ் வந்து இந்த மெத்தட்ல நம்ம பிடிச்சுக்கணும். மார்க் வச்சதுக்கு நேரா நம்ம சென்டர் பண்ணி மடிச்சுக்கணும். இந்த ஹைட் அளவை இதையும் குறிச்சு நம்ம தச்சுக்கணும். இதனுடைய அகலம் 1 இன்ச். ரெண்டே இந்த அச்சாச்சு கீழே உள்ள கிராஸ்க்கு மட்டும் நம்ம ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்ததான் ரெண்டாவது கிராஸ் வந்து இந்த நுனி பகுதியிலிருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் ரெண்டாவது கிராஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கணும். கரெக்டாக அந்த நுனி பகுதிக்கு நேராக மடிச்சுக்கிறோம். இங்கே வந்து இந்த துணி வந்து ரெண்டு துணியும் சேமாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி இறக்கி வந்துடக்கூடாது, சேமாக வர்ற மாதிரி இந்த நுனி பகுதிக்கு நேராக மடிச்சுக்கணும். இதனுடைய கேப் வந்து 1½ இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுல இருந்து 1½ இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இதுல 1/4 இன்ச் மட்டும் குறிச்சா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தைக்கணும். அதே போல இதையும் நம்ம குறிச்சு தச்சுக்கலாம். நுனி பகுதிக்கு நேரா மடிச்சுக்கணும். இங்கேயும் நேராக வரணும்.
இங்கேயும் 1/2 இன்ச். இப்போ நம்ம 2 கிராஸும் முடிச்சாச்சு. 3வது கிராஸ் இது 2 பகுதிக்கு நடுவுல நம்ம மார்க் பண்ணனும். அதே மாதிரி இதுனுடைய கேப்பும் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த கேப்புக்கு இடையில 1/2 இன்ச். இங்கே 1/2 இன்ச். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கன்னா மாதிரி இருக்கணும் மூணுது. இந்த இடைவேளை 1/2 இன்ச், இந்த இடைவேளையும் 1/2 இன்ச். அதே போல இதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது ரெண்டு பகுதிக்கு இடையில வந்து நம்ம புடிச்சுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் வந்து புடிச்சு தச்சாச்சு. அடுத்ததான் நம்ம வந்து கிராஸ் பட்டியை ஜாயின்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர்ற மாதிரி நம்ம ஜாயின்ட் பண்ணிக்கணும். இந்த பிசுற மேல வச்சு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நீட்டா தச்சு முடிச்சாச்சு. ஈஸியான முறையில நம்ம கிராஸ் பிடிச்சி தைக்கிறான் தான் இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மிகவும் எளிமையான முறையில்